பஞ்சபங்கள சாம்பலாக இருந்தால் தான் வாதம் பித்தம் கவம்னு சத்துக்கள் சொல்கிறது. அந்த மூணுமே மூணு குற்றங்கள்ங்கிறாங்க, மூணு முத்தோசம்பாங்க. வாதம் பித்தம் கவம் அதுவும் கரெக்டாக இருக்கணும். நாடி பிடிச்சி பார்த்தா ஒவ்வொன்றோடைய அளவில் இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரமேஷ். நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் தழுவம்பாளையத்தில் இருக்கேன். மருந்தில்லா மருத்துவம் மாற்றுமுறை மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மருந்தில்லா மருத்துவம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்கு பஞ்சர் தொடு சிகிச்சை வர்ம சிகிச்சை எண்ணெய் குளியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மாற்றுமுறை மருத்துவம் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் மூலிகை வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க. மருந்தில்லா மருத்துவத்தில் அக்குப்பஞ்சரில் பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை தான் இயங்கிட்டு இருக்குங்க. அதை வச்சு தான் வியாதிகளை குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வாழும் பஞ்சகவ்ய சித்தர் கொடுமுடி டாக்டர் கே நடராஜன் ஐயா அவர்களை பஞ்சபூத தத்துவத்தை பற்றி விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம். கொடுமுடி பஞ்சகவ்ய சித்தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. கடந்த 47 ஆண்டுகளாக ஆங்கில மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆங்கில மருத்துவம் இல்லாமல் நம்ம இயற்கை மருத்துவம், பஞ்சகவ்ய மருத்துவம், இயற்கை வேளாண்மை இது மாதிரி நிறையா இது விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமுங்க. நாம் இப்போ பஞ்சபூதங்களை பற்றி கேட்டாருங்க. ரமேஷ் வந்து நண்பர் ரமேஷ் வந்து மாற்றுமுறை மருத்துவர். ஒரு அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷர், உங்களுக்கு ஆயில் மசாஜ், அப்புறம் மூலிகை மருத்துவம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பஞ்சபூத தத்துவங்களை பற்றி இப்போ கேட்டாருங்க. பஞ்சபூத தத்துவம்னா அது பெரிய தத்துவங்க. உலகம் உயிர்கள் பயிர்கள் எல்லாமே பஞ்சபூதத்தில் நானது. பஞ்சபூதம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நமச்சிவாயின்னு சொல்கிறது வந்து சிவனுடைய மந்திரம். அது வந்து பஞ்சபூதங்குரிய சிவனை வந்து தனி கோயிலில் தனியாக எங்கேயும் கிடையாது, இந்த இயற்கையில் தான் இருக்கார். பஞ்சபூதங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் அஞ்சு தான் பஞ்சபூதங்கள். நஞ்சம் இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது, உலகத்திலே கிடையாது. அப்போ இந்த பஞ்சபூதங்களில் வந்து என்ன பிரச்சனைனா, பஞ்சபூதங்கள் வந்து ஒரே சவன்பாட்டில் இருக்கணும், பேலன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, ஒவ்வொன்றுக்கு உண்டான அளவில் இருக்கணும். அளவு அதிகமானாலும் சரி குறைஞ்சாலும் சரி பாதிப்பு உண்டு பண்ணும். மழை குறைந்தேன்னா செடியெல்லாம் வாடுது, உலகம் செழிப்பு இல்லாமல் போயிடும். மழை அதிகமாக பெஞ்சுன்னா வெள்ளம் சேதம். அளவாக பெய்யணும், அந்த காலத்தில் சொல்லுவாங்க மாதம் அம்மாரி பெய்யணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் அளவாக பெஞ்சால் தப்பு இல்லைங்க. ஒரே நாளில் ரொம்ப பெஞ்சது அப்படின்னா ரொம்ப சேத்தை உண்டு பண்ணுங்க. அதே மாதிரி காற்று அதே மாதிரி தாங்க, குறைவாக அடித்தாலும் தொந்தரவுங்க, அதிகமாக அடித்தாலும் மரம் மட்டையெல்லாம் சாய்ச்சிட்டு புயல் காற்று மாதிரி அடித்தாலும் தொந்தரவு. அப்புறம் வெப்பம் அதே மாதிரி தான், வெயில் ரொம்ப காய்ச்சினாலும் நம்ம செடி கொடியெல்லாம் வாடி போயிடும், மாடுகள்லாம் இதாகிடும், மனுஷனும் கஷ்டம். அதே மாதிரி வெயில் குறைவாக இருந்தாலும் செடி கொடிகளெலாம் பூச்சி இதாகிடும், புழு உண்டாயிரும், மருந்து அடிக்கணும். மந்தாரமாக இருக்கிற டயத்திலாம் புழு நிறையா வரும். அப்புறம் மனிதர்களுக்கு வந்து மந்தாரமாக இருந்து நம்ம குளிச்சு இருந்தாலும் சளி பிடிக்கும், சில காலத்துக்கு நிறைய ஆஸ்மா வரும், இது மாதிரி தொல்லை பண்ணும். அப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு பொருளையுமே இந்த இது வந்து பஞ்சபூதங்கள் வந்து பேலன்ஸ் இல்லை அப்படின்னா, ஒரு சமன்பாட்டில் அப்படின்னா பாதிப்பு உண்டு பண்ணும்.